வணக்கம் நண்பர்களே, இன்று பாடசாலையில் COVID-19 இருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றி எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இது மிகவும் இலகுவானது என்பதை அறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் ஏன் பாதிக்கப்படுவோம்? அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை. இந்த வைரஸிடமிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்துக் கொள்வது பற்றி நான் கற்றுத் தருகிறேன். முதலில் உங்களுடைய கைகளில் சாத்தியமான நேரங்களில் சவத்காரம் இட்டு கழுவுங்கள். உங்களுடைய கைகள், விரல் நுனிகள், நகங்கள், மணிக்கட்டு என்பவற்றின் அனைத்து மேற்பரப்புகளையும் துடைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணிவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய முகக்கவசம் மூக்கு, வாய், கண்ணம் என்பவற்றை மூடி இடைவெளிகள் இன்றி உங்களுடைய முகத்துடன் பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். தயவு செய்து மறக்காமல் முகத்தின் மூக்கு பாலத்தில் உள்ள உலோகத் துண்டை கிள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் முகக்கவசத்தின் முன்பகுதியை தொடுவதை தவிருங்கள். நீங்கள் அறியாது தொட்டால் முன்னர் கூறியபடி கைகளை கழுவுங்கள். முகக்கவசத்தை அகற்றும் போது முன்னோக்கி சாய்ந்து அதை உங்கள் முகத்தில் இருந்து அகற்றிவிடுங்கள். உங்களுடைய காதுக்கு பின்னால் உள்ள பட்டிகளை இழுப்பதன் மூலம் முகக்கவசத்தை அகற்றுங்கள். பயன்படுத்திய முகக்கவசத்தை பொருத்தமான தொட்டியில் இட்டு முன்னர் கூறியபடி கைகளை கழுவுங்கள். நினைவில் வைத்திருக்க வேண்டிய இன்னொரு விடயம் சமூக இடைவெளியாகும். நீங்கள் இன்னொருவருடன் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் 2 மீட்டர் ஆகும். அத்துடன் காய்ச்சல், இருமல், தடுமன் மற்றும் வலிகள் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலையிலிருந்து மருத்துவ சிகிச்சை பெறவும்.